மசாலா எல்லாம் போட்டிருக்கிறனால லஞ்சுக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை இருக்குல்ல இதுதான் வந்து கடைய போகுது ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் ஒரு பேக்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கு இலை உங்களை காட்டுறதுக்காக ஒன்று அப்படியே வச்சிருக்கிறேன் இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பழவும் இருக்கும் இது கொஞ்சம் பெருசாகனா நம்ம சாப்பிடலாம் ஸோ இது வந்து சும்மா உங்களை காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன் இது வந்து எடுக்கிற அதே அளவுக்கு பச்சைக்கீரை இருக்குல்ல அதுவும் எடுத்திருக்கிறேன் அதோடய காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதில் நிறைய மண் இருக்கும் இது நல்லா வாஷ் பண்ணணும் இதுவும் தனியாக வாஷ் பண்ணணும் இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் என்னென்னா இந்த வேகாம் வச்ச மீன் இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் மலேசியாவில் வந்து எத்தனை பேருக்கு இந்த ஒரு காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது உள்ளு இது வந்து முழுசாக உள்ள மீன் இருக்குல்ல அதில் வந்து நிறைய உப்பு போட்டு ஸ்டீம் பண்ணால் தான் ஆனால் உள்ளிலெலாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் அப்புறம் சும்மாவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் சில்லி பவுடர்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணணும் ஸோ இதுவும் நான் க்ளீன் பண்ணி இதுவெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடுறேன் ரெண்டு கீரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கிறேன் இது வந்து நீங்கள் சம அளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் கறி வந்து கொஞ்சம் கூட தேவைப்படும் அதனால் நான் வந்து ஒரு கத்திரிக்காய் கூட சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த வெங்காயம் பட்டை மிளகு மட்டும் சேர்த்தாலே நல்லாயிருக்கும் ஸோ கத்திரிக்காயோட தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் இதுன்னு சின்னதாக கட் பண்ணணும் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் காஞ்ச மிளகும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் இந்த ஒரு கீரை கறியில் வந்து இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை ஸோ இதை எல்லாமே சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த கீரை கூட சேர்த்து வேக விடணும் கீரை வந்து முதல்ல நான் வேக போட்டுட்டேன் இது கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் தான் நான் கத்திரிக்கையெல்லாம் சேர்க்க போகிறேன் ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல அதனால் இன்னொன்று வந்து தண்ணியும் நிறைய போடக்கூடாது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ப்ரெஷர் குக்கர்னால் எல்லாமே ஒன்றா போட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டாலும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடணும் கீரை வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் இதில் வந்து நான் தேவையான அளவுக்குள்ள உப்பெல்லாம் போட்டிருந்தேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் ரொம்ப அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைக்க தேவையில்லை மீனும் வந்து நான் இங்கே மிளகுத்தூள்லாம் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இதனையும் ஃப்ரை பண்ணணும் மீனும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ எண்ணெய் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ கீரை வந்து ஆறுனப்போ பாருங்கள் நல்லா திக்காக இப்படி வந்திருக்கு ஸோ இது நான் வந்து நான் ப்ளெண்ட் பண்ணி எடுத்துடுறேன் உப்பு கொஞ்சம் குறவாயதுனால திரும்பவும் போட்டுட்டு லைட்டாக சூடாக்கிட்டேன் அப்போ தான் வந்து அது நல்லா இதில் மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து இது நம்ம தாளித்து போடணும் ஸோ தாளிக்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் வெங்காயம் காஞ்ச மிளகும் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் ஸோ தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த புளிச்சக்கீரைக்கு வந்து மெயினாக வெந்தயம் சேர்க்கணும் நான் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தா தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி இல்லாட்டின்னா நீ கொஞ்சமாக எடுத்து கல்லில் வச்சு இடிச்சுட்டு கடைசியில் ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து முதல்ல நீங்கள் வந்து தேவையான அளவுக்குள்ள போட்டுக்குங்க ஸோ இது வந்து கலந்து விட்டுட்டேன்னா கீரைக்கறி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு விதமான காலிஃப்ளவர் ஸோ சைனீஸ் நியூ டைம்லலாம் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம காலிஃப்ளவரில் பண்ணின எல்லா ரெசிப்பியும் இதிலும் பண்ணலாம் ஆனால் நார்மலாக பிளெஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுனா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூடு தண்ணியில் உப்பெல்லாம் போட்டு பிளெஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன்
அந்த கூட வந்து ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பேனில் வந்து ஆயில் போட்டிருக்கிறேன், அதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு பூண்டு சாப் பண்ணது சேர்த்துருக்கிறேன். அது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பிளெயின் சில்லி பவுடர் இவ்வளோதான். மசாலெல்லாம் போட்டிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகாய் சேர்க்கணும். உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ இதுக்காக கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா காலிஃப்ளவர் ரெடியாகிடும். நல்ல சூடு சோறில் கீரைக்கறி பாருங்க, அவ்வளோ நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது வந்து பிளெயினாகவும் நம்ம இப்படி சாப்பிட்லாம், மீன் எல்லாம் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். இந்த கீரைக்கு வந்து இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். டயபெட்டிக் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கீரை நம்ம அடிக்கடிக்கு எடுத்துட்டாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லும். நமக்கு உடம்பு சரியில்லாத டைமில் வாய் ஏதாச்சும் புளிப்பாலாம் சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அந்த டைம்லும் இது சாப்பிட்லாம். இது வந்து கீரைலாம் சாரி பருப்பெல்லாம் போட்டு நம்ம கடைய தேவையில்லை, ஜஸ்ட்டு கீரை மட்டும் சேர்த்து கடைஞ்சால் போதும். நான் இங்கே கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு தான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட போகிறேன். என்னோடய டாக்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, ஸோ அவங்களே அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் டைனிங் டேபிளில் போயிருந்து ஹஸ்பண்ட் கூடயும் பிள்ளை கூடயும் சாப்பிட போகிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வந்து வேக அமைச்சு கொடுக்க போகிறேன். ஸோ மைக்ரோவேவ்லேயே வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி தான் இந்த பொட்டேட்டோஸ். இது வந்து பிள்ளைகளாம் ரொம்ப பிடிக்கும், கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆகும். இங்கே வந்து ஏற்கனவே நான் ஒன்று ரெண்டு வீடியோவில் வந்து சைனீஸ் நியூ இயரை பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த வருஷம் வந்து முயலோடதுனால எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போனாலும் அதே மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து திடீர்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போகும்பொழுதுக்கும் அங்கே வந்து நல்ல ஒரு டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கிறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
இன்னும் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுமையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்காக நான் வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஸோ இன்றைக்குள்ள இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.